வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். சாக்லேட் கேக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேக்கு இது இப்போ நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு இது வந்து நம்ம வந்து 1.5 கப்பு கேக் மாவு போடுவோம். அடுத்தது எண்ணெய், இந்த பாருங்கள், இந்த எண்ணெய் தான் நம்ம கேக்குக்கு பாய்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து 1 கப் கேக், 1 கப்பு தான் நம்ம எண்ணெய் இது கோவலையில் ஊற்றுவோம். நான் அந்த கோவலை வந்து நான் காட்டுறேன் அளவு. இதை பாருங்கள், நான் சீனி வந்து நான் வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1.5 கப்பு நான் வந்து சீனி போடுவேன் கேக்குக்கு. இது 4 முட்டை. 4 முட்டை வந்து மஞ்சள் கருவு தனியாக எடுத்துக்கணும், வெள்ளைக்கருவு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுவும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பால் பாய்க்க போகிறோம். இந்த பால் தான், இது தான் நான் பாய்க்க போகிறேன். 1.5 கப்பு பால், வெண்ணிலா எசன் இது வந்து நான் 2 கரண்டி பாய்ப்பேன். இது வந்து கொக்கோ பவுட்ரு, இதுவும் நான் கேக்குக்கு பாய்க்க போகிறேன். அடுத்தது கொஞ்சம் 1 சிட்டிகை உப்பு கேக்குக்கு பாய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட், நீங்கள் இப்படி தான் எடுத்து பழகிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் 1 முட்டையாக, இப்போ 4 முட்டை, இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுக்கணும். இதில் வந்து இதுதான் கப்பு அளவு, கப் அளவு இதில் 1 கால் ஊற்றியாச்சு, இப்போ பாதி ஊற்றுறேன். ஓகே, இது பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து லேசாக நம்ம வந்து சூடு கட்ட போகிறோம். லேசாக தான் சூடு கட்ட போகிறோம். இதை பாருங்கள், வச்சாச்சு அடுப்பில், இதோ வச்சாச்சு. இது வந்து லேசாக சூடு ஏறினா போதும். இதுதான் இவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான். ஓகே, இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதை பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷான பால். இதில் வந்து நான் 1.5 கப்பு ஊற்ற போகிறேன். எல்லாம் இந்த அளவு தான், நீங்கள் எது எடுக்கிறீங்களோ, எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் ஊற்றணும். நீங்கள் அப்போ தான் ஊற்றினா தான் சரியாக இருக்கும் நம்ம கேக் செய்கிற அளவு. இப்போ பால் ஊற்றியாச்சு, 1 சிட்டிகை கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். ஓகே, அவ்வளோதான், இதோ உப்பு போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொக்கோ சேர்த்துக்கிறோம். ஓகே, அடுத்தது எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம முட்டையும் சேர்த்துக்க போகிறோம். முட்டையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நட்டுட்டு நம்ம வந்து இப்போ இதில் 1.5 கப்பு சீனி போடுறோம்.
இப்போ நம்ம வந்து இதில் ஒரு கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது செஞ்சது எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பார்க்கையே. அடுத்தது வந்து நம்ம வந்து இதை இப்போ நம்ம வந்து 1.5 கப்பு நம்ம வந்து மாவு சேர்க்க போகிறோம். கேக் மாவு சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி நம்ம சல்லடை பண்ணால் தான் அந்த கேக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா அப்போ கேக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும் கேக்கு செய்கிறதுக்கு. நீங்கள் இதே அளவில் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இந்த பாருங்கள், நல்லா நல்லா கலர் விடணும். கலருனால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த கேக்கடை இது வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம இந்த கரண்டியில் வந்து நம்ம 2 ஸ்பூன் ஊற்ற போகிறோம் வெனிலா எசன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கேக்கு வந்து நல்லா அப்படி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே ஓகே, இது வந்து மொதல் இது செஞ்சிட்டோம். 2வது ஸ்டெப் வந்து இந்த பாருங்கள், இப்போ இந்த அந்த 4 முட்டை எடுத்து வச்சோம்ல, அதோட வெள்ளைக்கருவு வந்து நம்ம பிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து மொதல் ஸ்லோ மொல்லமாக வச்சு அப்புறம் பீட் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த மாதிரி தான் செய்யணும் நீங்கள். இதில் வந்து சீனி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். நான் மகன்கிட்ட சொன்னேன்ல, சீனி வந்து 1.5 கப்புன்னு. இப்போ நான் அதில் மொதல் அந்த கொக்கோலாம் சேர்த்ததில் 1 கப்பு போட்டாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சீனி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சீனி மிக்ஸ் கலக்க போகிறோம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீனி கலக்க போகிறோம். அந்த க்ரீம் கொண்டு வரணும். க்ரீம் கொண்டு வந்தால் தான் அந்த கேக்கு வந்து
கேக் வந்து நல்லா க்ரீமா நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீனி கலக்க போறோம். இப்போ இந்த அரை கப்பு சீனியும் நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து இதில் இன்னும் நான் கொஞ்சம் வேகமாக நான் வேகமாக வைக்க போகிறேன். அப்போ தான் க்ரீம் வந்து விறுவிறுனு ஆகும். நான் இந்த க்ரீம் வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த க்ரீம் தான் வரணும் நம்ம கேக்குக்கு. இது பாருங்கள் இந்த அளவு, இது பாருங்கள் இப்படி இருக்கணும் க்ரீம்னா. தோ இதுதான் இதோட மெத்தட்டு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் க்ரீமு. இப்போ நம்ம இந்த க்ரீம் செஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை பாருங்கள், இது செஞ்சு வச்சுருக்கோம் சாக்லேட்டோட. இப்போ நம்ம வந்து பாதி பாதி அதை வந்து நம்ம இதுலேருந்து எடுக்க போகிறோம். எடுத்து இதில் நம்ம கலக்க போகிறோம். அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலக்கணும். இந்த மாதிரி வரணும் கேக்கு, இந்த அளவுக்கு இந்த பக்குவத்தில் வரணும். வந்தால் தான் நம்ம செய்கிற கேக்கு ரொம்ப, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து இதில் எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் செஞ்ச கேக்கு. இந்த மாதிரி க்ரீமியாக தான் நான் வந்து முத தடவை செய்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த க்ரீம் எல்லாத்தையும் இந்த நம்ம முதல் செஞ்சோம்ல வெள்ளைக்கருவில் இந்த க்ரீமு, இது எல்லாம் வந்து இதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்த பிறகு நான் அப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வரணும். பாருங்க இப்படி இருக்கணும். நம்ம இதில் வந்து கொஞ்சமாக லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த கோதுமை நேரத்தில் இது மேலே லேசாக, அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு வரும். பாருங்க நம்ம முதல் க்ரீம் பண்ணதை நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி, இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து கோதுமாவை கொஞ்சம் எண்ணெய் லேசாக தடவிந்து கோதுமாவை தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இப்போ ஒரு மூணு தட்டு தட்டுவோம். அப்புறம் நம்ம இந்த மாதிரி இப்படியே செய்யணும். இப்படியே செஞ்சுட்டு வந்தால் தான் அது வந்து சம பங்கு இதாக வரும், அழகாக வரும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் இதில் நம்ம வெந்து எடுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது ஒரு அரை மணி நேரம்
வெந்து வரட்டும் நானே. அதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கை, இந்த சாக்லேட் கேக்கை. இதை பாருங்கள், சாக்லேட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி பார்ப்போம். நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கு கேக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட இருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கேக் அம்மா செஞ்சு சாப்பிட போகிறேன். அருமையாக இருக்கு கேக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீட்டில். எப்படி இருக்கியா? நல்லா ஸ்பாஞ்சா சாஃப்டா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராணுவ சங்கர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் பட்டனை ஆல்ல வைங்க. த்ரீ பாய்